வணக்கம். இன்னைக்கு பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பஜ்ஜி மிளகாயில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3 பஜ்ஜி மிளகாய் நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடல மாவு இருந்தால் போதுமானது. அதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடல மாவு வறுத்ததுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா மசித்து இதில் போட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கை பிசைஞ்சு போடுங்க. போட்டு நல்லா கடல மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கடல மாவும் உருளைக்கிழங்கும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 3 பஜ்ஜி மிளகாய்க்கு தேவையான ஸ்டஃபிங்காக தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பஜ்ஜி மிளகாவை நல்லா கீறி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சைடு மட்டும் நல்லா கீறி எடுத்துக்கலாம். அதை நல்லா இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ஓப்பனிங்கில் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா வச்சு அழுத்தி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் வந்து எல்லா பக்கமும் ஃபில்லாகி இருக்கும். இதே மாதிரி நான் 3 மிளகாயிலையும் ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா ஒரு பேனில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா திருப்பி போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இல்லைனா ரொம்ப கருகிடும், அதனால் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு கடல மாவெல்லாம் நல்லா வேக வச்சிட்டோங்கிறதுனால இதில் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஜூசி ஆகிடும். ஒரு 1/2 பாயில் ஆனதுக்கப்புறம், பாதியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பூரணம் பேலன்ஸ் இருக்கிறதையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அந்த மீதி பூரணத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இது நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.